அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேர் ஒரு டிராவலிங் வந்து பிளான் பண்ணும்பொழுதே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் எங்கே இருக்குது, எனக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வேணும், எனக்கு எப்போ மோஷன் வரும்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கலாம், எங்கேயாவது வெளியே கிளம்பும்பொழுது நான் ஒரு நிமிஷம் இருக்கு, நான் டாய்லெட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு ஏதாவது கிளம்புனா நான் பஸ்ல வரல, ட்ரெயினில் வேணா வரேன், ஏன்னா ட்ரெயினில் தான் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு மீட்டிங் ப்ரெசன்டேஷன் பண்ண சொன்னால், ஒரு நிமிஷம் இருங்க நான் டாய்லெட் போயிட்டு வரேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போவாங்க, அங்கே போய் உட்காந்தா என்ன ஆகும், கொஞ்சோண்டு மோஷன் ப்ளஸ் காற்று இதுதான் வரும். இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க இவங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா உடனே மோஷன் வருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோன் ரிங் அடிச்சா கூட உடனே மோஷன் வரும், பயம் வரும், பதட்டம் வரும், திடீர்னு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுன்னு சொல்லுவாங்க. உடனே ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லுவாங்க. போனால் கொஞ்சோண்டு மோஷனும் கொஞ்சம் காற்று மட்டும் வரும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து குடல்ல ஏற்படக்கூடிய செரிமான கோளாறு பிரச்சனையினால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை வர்றவங்க எங்கேயுமே வெளியே போறதுக்கு தயங்குவாங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க. இதில் ஆசைப்பட்டு ஒரு பொருளை வந்து சாப்பிட முடியாது, சாப்பிட்டா உடனே மோஷன் வர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து காரம் ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு மசாலா ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு கோதுமை ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு பால் ஒத்துக்காது, இனிப்புகைகள் ஒத்துக்காது. இந்த மாதிரி பல அறிகுறிகள் வந்து இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வந்து உண்டு. இதனால வெளியே போறதுக்கு வந்து அவங்க தயங்குவாங்க, ப்ரமோஷன் எடுத்துக்கிறதுக்கு தயங்குவாங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க, டிராவல் பண்றதை அவாய்டே பண்ணிடுவாங்க. அப்படியே டிராவல் பண்ணாலும் ட்ரெயின், காரு, ஃப்ளைட்டு இந்த மாதிரி இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து டிராவல் பண்ணுவாங்க. அவுட் சைட் ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குன்னா வெயிட் லாஸ் இருக்கலாம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மூணு வகையாக கிளாஸிஃபை ஆகுது. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கான்ஸ்டிபேஷன், இவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், டயரியா, இவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், மிக்சர். இந்த மிக்சர் கேட்டகரியில் கொஞ்ச நாள் வந்து மோஷனே போகாது, கொஞ்ச நாள் லூஸ் மோஷனாக ஆகிட்டு இப்படியே இருக்காது அப்படியே இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எனக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மோஷனே போகல, எனக்கு வயிறு வலின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சரிச்சல், வயிறு வலி, திடீர் திடீர்னு மோஷன் வர்றது அல்லது மோஷன் இறுகி போறது, கேஸ் நிறைய பாஸ் ஆகிறது, பதட்டம், படபடப்பு, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், கோபம் அதிகமாக வர்றது, இதெல்லாம் வந்து மனம் சார்ந்த அறிகுறிகளாக இருக்கு. இது ஏன் டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டொமக் எப்படி வந்து ஒர்க் பண்ணதுன்னு அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் மோஷன் வரும், ஒரு நேரம் மலச்சிக்கல் வரும். அதனால எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாததுனால ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க. இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கேஸாக இருக்கும் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். ஓகே, இப்போ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? தேவைக்கு தண்ணி குடிக்கணும். ஒரே டைம்ல நிறைய குடிக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி தண்ணி வந்து குடிச்சுட்டு வரலாம். ஈஸியா செரிமானமாகக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் வந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த உணவுப் பொருள் ஒத்துக்கலையோ அந்த உணவுப் பொருளை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், பால் குடிச்சா லூஸ் மோஷன் ஆகுது அல்லது பால் குடிச்சா மலச்சிக்கல் வருது அப்படின்னா நீங்க அதை அவாய்ட் பண்றது நல்லது. ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணுங்க. டெய்லி என்ன சாப்பிட்றீங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுல இட்லி வித்து தேங்காய் சட்னி, இட்லி வித்து தக்காளி சட்னி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் உணவுப் பொருள் எடுத்து லூஸ் மோஷனோ மலச்சிக்கலோ அதிகமாகுது அப்படின்னா அந்த உணவுப் பொருளை நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். நார்சத்து மிகுந்த உணவுகள் நிறைய சேர்த்துக்கோங்க. டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஏன்னா மென்டல் டென்ஷன் வந்து மோஸ்ட் ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார் ஐபிஎஸ். சோ அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. நல்ல தூக்கம் அவசியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரை நல்லாங்கிறது வந்து ரொம்பவே. ஓகே, கான்ஸ்டிபேஷனுக்கு மெடிசன் எடுத்தா லூஸ் மோஷன் ஆகுது, லூஸ் மோஷனுக்கு மெடிசன் எடுத்தா கான்ஸ்டிபேஷன் ஆகுது, என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்றதான் நிறைய பேருடைய கேள்வி. இவங்களுக்கு சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் வந்து எடுக்கும் பொழுது இந்த ஐபிஎஸ் ஆனது நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணும், நல்லாவே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். சரிங்களா? ஐபிஎஸ் இருக்குன்னா தயங்காம ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான சிம்டமேட்டிக் கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு சந்தோஷமா வாழுங்க. நன்றி, வணக்கம்.